ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. சார், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் பெருமளவில் இருந்தது இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் இரு மனங்கள் இணையக்கூடிய காதல் திருமணங்கள் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு ஜோதிட ரீதியாக காரணங்கள் இருக்கா? இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? இந்த மாதிரியான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத விட வயசு பிள்ளைகள் இந்த மாதிரியான கேள்வியை வந்து அதிகமாக கேட்டுட்ருக்குறாங்க. தன்னுடைய படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை விட துடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. அதாவது அதே எப்படி அந்த காலத்தில் மட்டும் பெற்றவங்க பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க, அது நடந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் தானாகவே முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு சாஸ்திரம் எப்படி சொல்லி வச்சுருக்குது, புதுசாக சாஸ்திரம் எழுதுனாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து யதார்த்தமாக கேட்டுக்கிட்டு இருந்துகிட்ருக்காங்க புரியாமல். அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வந்து இன்றைக்கி நீங்கள் படிக்கிற டிகிரியோ இன்றைக்கி நாம் படிக்கிற ஒரு சில கல்வியை விட அன்றா அந்த காலத்தில் கோவணத்தை கட்டிக்கிட்டு அடுத்து வரக்கூடிய யுகங்களுக்கும் சேர்ந்து நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஏறத்தாழ ஒரு 100 வருஷம், 120 வருஷம் வாழ வேண்டியது மனித வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட 100 நூற்றாண்டுகளுக்கு மேலாக கல்வி அப்படிங்கிற பயணத்தில் நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் அதற்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பணம் தேடுதலுக்காகத்தான் இந்த 30 வருஷம் கல்வி தேவைப்படுது. ஆனால் யுகம் யுகமாக மனித குலம் மட்டுமல்ல மற்ற இந்த அனைத்து ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சங்களும் எந்த மாதிரியான ஒரு கோப்புகளோடு உங்களை வந்து வழிநடத்தி போகுது அப்படிங்கிற விஷயத்தை யுகங்கள் மாறினாலும் நமக்கு மிகப்பெரிய நன்மையோடு கொடுக்கக்கூடிய பகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் சான்றோர்களும் சாஸ்திரங்களும் நமக்கு கொடுத்து வச்சுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி, அதாவது அந்த காலத்தில் வந்து பெரியவங்க திருமணம் பண்ணி வச்சாங்க, இந்த காலத்தில் பிள்ளைகளே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அளவுக்கு அவங்க சிந்தனை தான் பெருசன் எடுத்துக்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த காலத்தில் வந்து கலத்தரக்காரகன் சுக்கர பகவான் வந்து ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா, அதே மாதிரி ராஜகிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வேறொரு கட்டத்தில் இருந்துகிட்டு இருப்பாருங்க, அல்லது 2 கட்டங்கள் தள்ளி இருந்துகிட்டு இருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் கிட்டத்தட்ட
முப்பது 35 வருடங்களுக்கு மேலாக இந்த ஜோதிட ஆராய்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மேலோட்டமாக அப்படிங்கிறத விட மேன்மையாகவும் உண்மையாகவும் உறுதியாகவும் சொல்லக்கூடிய தகுதியை வந்து என்னுடைய குலதெய்வம் மட்டுமல்ல அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் எனக்கு மொத்தமாக கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கு அறிவு வந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு எதனால் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் வரக்கூடிய ஜாதகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவானும் இந்த ராஜகிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானும் கிட்டக்கிட்ட நெருங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலும் இந்த சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து கட்டத்திலே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவானெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஒவ்வொரு கட்டங்களை விட தள்ளி இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லா இந்த மூன்று கிரகங்களும் நெருங்கி இருந்துக்கிட்டு இருக்கும். புத்தியை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் கலஸ்தரத்தை அதாவது காம விதிகளுக்கு உட்பட்ட இந்த சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தனக்குத்தானே ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இளம் வயதினர் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பெரும்பாலும் தாறுமாறாக போகக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற உண்மையை அவங்க இந்த நேரத்தில் இந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ பெற்றவங்க சொல்லும்போதும் அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. அவங்க எப்போ அதாவது அப்பாவோ அம்மாவோ சொல்லும்போது தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ எப்போ தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போ அப்பாவாக ஆகிறாங்களோ அப்போ தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ புரிஞ்சு இந்த உண்மையை வந்து காலம் கடந்து புரியும் பொழுது எந்த நன்மையும் இருக்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கணும். யதார்த்தமான உண்மையான அதே சமயம் அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம் கைரேகை பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள். என்ன நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யோகம் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் டிவியில் வர வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்கள், ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்கள், பயன்பெறுங்கள். ஜாதகம் கைரேகை திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரை நேரில் வந்து பாருங்கள், பயன்பெறுங்க. என்னால் நேரில் வர முடியல இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா, கவலையே வேண்டாங்க. உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோன்லேயே சர்க்கிட்ட உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்